மாலை தலைப்புச் செய்திகள். பேரறிவாளன் உட்பட இடவர் விடுதலை விவகாரம், ஆளுநருக்கு தமிழக அரசு ஏன் ஆலோசனை வழங்கவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு 10 நாட்களில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம், மதுரை உயர்நீதிமன்றம் கருத்து. நவம்பர் 16 பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கு எதிர்ப்பு, கொரோனாவை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். போக்குவரத்து ஊழியர்களுக்கு 10% மட்டுமே தீபாவளி போனஸ் வழங்க முடியும், அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திட்டவட்டம். பிளவக்கல் பெரியாறு கோவிலாறு அணைகளிலிருந்து நவம்பர் 5 முதல் நீர் திறக்கப்படும், முதல்வர் பழனிசாமி உத்தரவு. 3வது அணிக்கான தகுதியை மக்கள் நீதி மய்யம் கட்சி பெற்றுவிட்டது, கமல்ஹாசன் பேச்சு. ரஜினிகாந்த் அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியாது, அவர் ஒரு தனிமை விரும்பி, மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி கருத்து. எம்ஃபில் பிஹெச்டி படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம், பாரதியார் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அடையாளமாக தனிக்கொடி பறக்கவிட்டதற்காக பொழிலன் உள்ளிட்டோர் கைது, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். குறைய தொடங்கிய கொரோனா தொற்று, சென்னையில் ஒரே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி மட்டுமே உள்ளது என மாநகராட்சி தகவல். கொரோனா பரவலால் 96% பேருக்கு மன உளைச்சல், மக்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல். அரசியலில் நுழையும் எண்ணம் சிறிதளவும் இல்லை, பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி உறுதி. இன்று மும்பை இந்தியன்ஸுடன் மோதல், பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அர்ஜென்டினா நாட்டின் கால்பந்து வீரர் டிகோ மரடோனா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.